பிகாம் முடிச்சனே வந்து நான் வந்து கொரோனா பேட்ச்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்லாம் வீட்டில் பார்த்து எழுதினாங்களே, புக்கு வச்சு தான் எழுதி பாஸ் ஆகி எந்த ஒரு அரியரும் இல்லாமல் போச்சு. என்னுடைய ஃபஸ்ட்டு ஷார்ட் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து கேரக்டர் நேமே தெரியாது. எனக்கு வந்து நார்மலாக மூவி பண்ண ஆசை பிடிக்கும். இந்த மாதிரி ஸ்டோரி அந்த மாதிரி ஸ்டோரி நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து நார்மல் ஒரு கமர்ஷியல் மூவினே சொல்லலாம். எல்லா டேரக்டரோடையும் ஒர்க் பண்ணணும்னு ஆசை தான் இருக்குது. டேரக்டர் திருச்செல்வம் சார் டேரக்ட் பண்ணுறதை பார்த்து எனக்கே ஆசை வந்துச்சு, இப்படி நம்ம டேரக்ட் போகலாமா, டேரக்ஷன் சைட் போகலாமா. இந்த பிஸ்னஸ் மேன்லாம் வந்து வீட்டையும் பார்த்துப்பாங்க, அட் அ டைம் வந்து இந்த சர்வே நல்லா சர்வே பண்ணுவாங்க, அந்தமாரி கேரக்டர்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும் சினிமாவில். சரி ஓகே, காரில் வந்து யாரங்களா கோட் ஷூட்லாம் போட்டுருந்து ஜாலியாக நிறைய பேர் ஈஸியாக சொல்லிடுவாங்க, என்னையே சொல்லியிருக்காங்க, ஈவன் என்னையே சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, இந்த வாய்ப்பு ஈஸியாக அவனுக்கு கிடச்சிருச்சு, கஷ்டப்படாமே வந்துட்டான், அவன் அப்ரிசியேஷன் பண்ணுறாங்களே, அதில் வந்து இந்த காதுக்கு மட்டுமே வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா காதுக்கு மேலே அது நம்ம ஹெட்டுக்கு கொண்டு போவான். ஹாய் கைஸ், ஐம் தினேஷ், யூஆர் வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா. டாக்ஸ் ஆஃப் சினிமாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய் ஹலோ, வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிற கெஸ்ட் அறிமுகமே வேண்டாத நபர். இவரை வந்துட்டு நம்ம விஜய் டிவியில் சீரியலில் பார்த்துருப்போம். வாங்க, என்ன சுவாரஸ்யம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லா சீரியல்ஸ்லையும். இவர் தான் மிஸ்டர் தினேஷ். ஹாய் தினேஷ், எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நலம் பிரதர், தேங்க்யூ. பாண்டிச்சேரியில் பிறந்து அங்கேயே பிகாம் பண்ணிட்டு, பிகாம் முடித்த உடனே சீரியலுக்குள்ளே போயிட்டு நான் சீரியலில் தான் போவேன்ட்டு வீட்டில் எப்படி ஒத்துக்க வச்சிங்க? சேம் டைம் வந்துட்டு பிகாம் முடித்ததும் சீரியலுக்குள்ளே உங்கள் பயணம் எப்படி இருந்தது? பிகாம் முடித்தனே வந்து நான் வந்து கொரோனா பேட்ச்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாமில் வீட்டில் பார்த்து எழுதினாங்களே, இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாரி ரைட்டிங் அந்த எக்ஸாம். வீட்டிலலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேங்லாம் சேர்ந்து எழுதி நான் அடுத்து புக்கு வச்சு தான் எழுதணும். ஓகே ஓகே, சொல்லாமல் தெரியல, புக்கு வச்சு தான் எழுதி பாஸ் ஆகி எந்த ஒரு அரியரும் இல்லாமல் போச்சு. அப்போ யாருக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, ஏன்னா அது கொரோனா டைம்ன்றதுனால வேலை கிடைக்குமா, அடுத்து என்ன பண்ண போகிறோம், எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிஜி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையும் கூப்பிட்டாங்க, நீ பிஜி பண்ணலாம்னு. இல்லை, நம்ம வந்து பிஜி பண்ணலாம், அது ஒரு சைடு இம்பார்ட்டன்ட் தான், பட் நமக்கு வந்து நம்ம ஒரு பேஷன், ஒரு இது வச்சுருக்கோம், ஐடியா வச்சுருக்கோம், அதை நோக்கி போகலான்றதுனால வீட்டில் சொல்லலை. அதுக்கு முன்னாடி 1 இயர் ஒர்க் பண்ணேன், பிகாஸ் ஃபேமிலியில் ஃபினான்ஷியலாகவும் கொஞ்சம் கஷ்டம் தான் வச்சுங்களேன். ஸோ அதனால் வீட்டில் அதுக்கு முன்னாடி 1 இயர் ஒர்க் பண்ணேன். அப்போது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது தான் அந்த சைடில் மாடல் ஷூட்லாம் போச்சு. அதுக்கப்புறம் தான் விஜய் டிவிக்குள்ளே வந்து விஜய் டிவிக்குள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து காற்றுக்கு என்ன வேலின்ற சீரியல் நீங்கள் ஆரம்பிச்சிங்க. எப்படி இருந்தது ஃபஸ்ட் டைம் கேமரா பார்க்கும்போது? ஆமாம், அது ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு மாடலிங்கில். மாடலிங்கில் மாடலிங்கில் வந்து இந்த ஃபோட்டோ எடுக்கிற அந்த இதில் ஓகே பண்ணலாம். இது வந்து வீடியோ ப்ளஸ் சீரியல் பெரிய ஒரு விஷயன்றதுனால எனக்கு தெரியல பிகினிங்கில். இந்த சொல்லுவாங்க இந்த சஜஷன், பின்னாடி கேமரா, வேறு ஆங்கிள், லோ ஆங்கிள், டாப் ஆங்கிள், அதெல்லாம் எனக்கு புரியாது. அப்போ தான் நான் சின்ன சின்னதாக கற்றுக்கினேன் அப்போ விஜய் டிவியில் நிறையா. ஏன்னா ஒரே இதில் பண்ணி ஒரே சீன் வந்து ஒன்றுத்தில் பண்ணிட மாட்டாங்க, ஏன்னா கேமரா அங்கங்கே ஷிஃப்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ஓ இப்படி தான் பண்ணுறாங்களா, சீரியல் இப்படி தான் இருக்கும், ஏன் லுக்குனா இப்படி தானா, எதிர்க்க வந்து ஒரு நம்ம யாரும் இல்லைனாலும் ஒரு ஆப்ஜெக்டிவ் கேமரா இருக்கணும், அதை பார்த்து பேசணும், அதை பார்த்து பேசணும். அதிலே லுக்லாம், லுக் வைஸ்லாம், இவங்க இங்கே நிற்பாங்க, அவங்க அங்கே நிற்பாங்க, லுக் வைஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணி அனலைஸ் பண்ணி மண்டல் ஏற்றின்னு எனக்கு வந்து புதுசாக இருந்துச்சு. நிறைய கற்றுக்கினேன்னே சொல்லலாம் விஜய் டிவி அந்த சீரியலில். அது வெனிலா ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணேன், என்னுடைய பேர் தான் தினேஷ்ன்ற பேரில் தான் வெனிலா ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தேன். அது முடித்த பின்பு வந்துட்டு நீங்கள் இந்த சீரியலுக்குள்ளே எதிர்நீச்சலுக்குள்ளே வந்தீங்க. இங்கே வந்தோன்னே பெரிய பெரிய ஜாமாவங்கள்லாம் நடிக்கிறாங்க, தட் இஸ் டைரக்டர் சாரே பார்த்துக்கலாம், இல்லைனா ரைட்டர் மேம் பார்த்துக்கலாம், எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பெரிய சீரியல்ஸ் பண்ண ஒரு கேஸ்ட். வேலன் ராமமூர்த்தி சார் இருக்கார், உங்கள் ஹீரோயின் மேம் இருக்கா, அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய கசின்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய கேஸ்ட்டு. இவங்கெல்லாம் வந்து சஜஷன்ஸ் கொடுப்பாங்களா உங்களுக்கு? அப்படின்னு சொல்ல முடியாது, அது நானாக வந்து உள்ளே வாங்கிக்கிட்டு தான் நான் வந்து வாட்ச் பண்ணுவேன். எல்லாம் எல்லோரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மெயின் லீட் கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் வந்து வாட்ச் பண்ணுவேன் இங்கே எப்படி பண்ணுறாங்க, அவங்க எப்படி பண்ணுறாங்க. ஏன்னா எல்லா ஆக்டிங் வைஸ்லையும் சூப்பராக பண்ணுவாங்க, ரொம்ப கேஷுவலாக சூப்பராகவும் பண்ணுவாங்க, ரியலாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் எல்லாரையும் வாட்ச் பண்ணுவேன். எல்லாரையும் வாட்ச் பண்ணும்போது சரி ஓகே இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க, இந்த ரியாக்ஷன் ஓகே நல்லா பண்ணுறாங்கன்றது நானே வந்து அனலைஸ் பண்ணுவேன் தான். ஏன் டவுட் கேட்டால் சொல்லுவாங்க. இந்த எதிர்நீச்சல் பண்ணும்போது இந்த சித்தார்த் கேரக்டருக்கு வந்து ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி இருப்பான், இந்த படத்தில் இந்த ஹீரோ மாதிரி தான் இருப்பான்ட்டு ஏதாவது ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க? இல்லை, ஷார்ட்டுக்கு போகிறது ஃபஸ்ட் என்னுடைய ஃபஸ்ட்டு ஷார்ட் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து கேரக்டர் நேமே தெரியாது, நேம் தெரியாது. சித்தார்த்துன்ற கேரக்டர் எப்படி இருப்பான்ற அப்படிலாம் சொல்ல, ஃபஸ்ட்டு ஷார்ட் எடுத்தனே சார் என்ன சொன்னார்னா, ஆட்டோலேருந்து இறங்கி வருது தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட்டு, எங்கள் என்னோடய வீட்டுக்குள்ளே என்ட்ரா வருது. அப்போ வந்து சார் வந்து என்ன சொன்னார்னா,
நீங்கள் வந்து ஒரு மாதிரி பயந்து தயங்கி தயங்கியே வாங்க, பிகாஸ் ஒரு பொண்ணை நீங்கள் லவ் பண்ணுறது உங்கள் வீட்டில் எப்படி சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன், அம்மாவுக்கு பயந்த புள்ள அது மாதிரி தான் சொல்லி என்னை இது பண்ணி வச்சாங்க. ஸோ அதனால் நான் அதில் எனக்கு தெரிஞ்சது தான் சார். அதனாலுக்கு அது அதுக்கப்புறம் நான் வந்து போக போக நான் இது பண்ணிட்டேன், இப்படி தான் இந்த கேரக்டர்னு. எதிர்நீச்சலுக்கு வந்து திருச்செல்வம் அண்ட் ஸ்ரீ ஸ்ரீவித்யா மேம் தான் ரைட்டர்ஸ். அவங்களுடைய இது முன்னாடி சீரியல் பார்த்தீங்களா, கோலங்கள்? கோலங்கள் அது நம்ம ஃபேவரட் சீரியல் ஆச்சு சின்ன வயசுலேருந்து அந்த சீரியல் தான். இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர்லாம் பண்ணியிருக்கார் சார், டேரக்டர் திருச்செல்வம் சார், மெட்டி ஒலி சீரியல்லாம் கேரக்டர் பண்ணி சந்தோஷத்தை கேரக்டர் பண்ணியிருப்பார். அது எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த சீரியல் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில் பார்க்கல. அது 2002 something 2003 வந்ததுன்னா அப்போல்லாம் குழந்ததா, இப்போ ரீ டெலிகாஸ்ட் பண்ணாங்க இந்த கொரோனா டைமில், அப்போ தான் நான் பார்த்தேன். அந்த சந்தோஷன்ற கேரக்டர் நல்லா பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் தான் கோலங்களும் அந்த டைமில் பார்த்தேன். கோலங்களும் 2007 8 அந்த டைமில் வந்துச்சு. அப்போ வந்து வீட்டில் அம்மா பார்ப்பாங்க, அப்போ வந்து அது மெகா தொடர் ஆச்சு லாங்லாம். சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ஸ்லாம் எப்படி வருது? தட் இஸ் உங்களுக்கு வந்து நாங்களே பார்த்துருந்தோம், தட் இஸ் அஞ்சனா அண்ட் சித்தார்த் பேர் அண்ட் லவ் லவ் சிம்பிள்லாம் போட்டு ரொம்பவே உங்களை வந்து கேர்ள் ஃபேன்ஸ் எஸ்பெஷலி நிறைய போட்டுறாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்ல முடியாது. இது மெசேஜஸ் வரும், இந்த கமெண்ட்ஸ்லாம் நிறைய, அப்போ தான் தெரியும். கமெண்ட்ஸில் பார்க்கும்போது தெரியும், ஓகே இத்தனை பேர் பார்க்குறாங்களா, இத்தனை பேர் வாட்ச் பண்ணுறாங்களான்றதுனா எனக்கு அப்போ தான் தெரியும். எனக்கே அது புதுசாக இருந்துச்சு. ரிவ்யூஸ் ரிவ்யூஸ் ஏறுறதா இருக்கட்டும், சம்டைம்ஸ் நிறையா ஃபாலோவர்ஸ் மெசேஜஸ் ரெக்வஸ்ட்லாம் நிறையா வரும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி நல்லாயிருக்கு. மெசேஜஸ் எதை சொன்னீங்க? மெசேஜஸ் அந்த மெசேஜஸ் இல்லை ஜி, ஓகே நீங்கள் நல்லா பண்ணுறீங்க இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு அது மாதிரி மெசேஜ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசுகிற மாதிரி நல்லா பண்ணுவாங்க. அதுதான், மற்றபடி வேறு எந்த மெசேஜும் இல்லை. வேலு ராமூர்த்தி சார் இப்படி செட்டில் அந்த டெரராக ஒரு மாதிரி பயமாக இருக்குமா எல்லாருக்குமே அவரோட பேச, இல்லை சார் வந்து ரொம்ப கூல் டைப்பு அந்த மாதிரி எப்படி? ரொம்ப உள்ள நிறைய விஷயம் வச்சுருப்பாரு, நிறைய மைண்டில் அவ்வளோ சரக்கு வச்சுருப்பாரு. ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது எனக்கு ஷூட் அப்போ எனக்கு வந்து பார்த்துன்னு விஷ் பண்ணேன். அப்போ ஒரு மாதிரி டெரராக தான் இருந்தார், இது சார் என்ன டெரராக இருக்கார். அதுக்கப்புறம் சரி நாங்கள் எல்லாம் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி சும்மா ரெடியாக ஒரே ரூமில் தானே எல்லாம் இருப்போம், ஜாலியாக ஃபன்னியாக பேசிகிட்டு இருப்போம். அப்போ சார் வந்து பேசுவார், எல்லார்கிட்டையும் பேசுவார், ஜாலியாக பேசுவார். அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, அவர் எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா அவர் ஏஜுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கும் இல்லையா, நிறையா அவர் பண்ணியிருக்காரு, நிறையா சொல்லியிருக்காரு, இதுமாரி பண்ணியிருக்காரு, இந்த காமெடி இது விஷயமாக இருக்கட்டும், படத்தில் எப்படி பண்ணார், படத்தில் என்ன மாதிரி சீன்ஸ்லாம் காமெடி ஆச்சு அப்படிலாம் சொல்லுவார். ட்ரிப் போயிட்டு வந்ததை பற்றி சொல்லுவார், நிறையா பண்ணி நானும் நிறைய சுவாரஸ்யங்கள் எல்லாத்தையும் கேட்டு அப்சர்வ் பண்ணுறது நிறையா இருக்குது. சீரியலில் வந்துட்டு உங்களுடைய அம்மா கேரக்டர் பண்ணுறவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி வில்லியாக உங்களை வந்து போட்டு அடி அடி அடித்து ஏன் அம்மா பக்கம் தான், நீங்கள் ஏன் கேட்க மாட்டிங்களா அம்மா நீ பண்ணுறது தப்பு நீ இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்ட்டு ஏதாவது கேள்வி கேட்டது இல்லையா நீங்கள்? இல்லை அது வந்து ஷார்ட் அப்போ மட்டும்தான் வில்லி, மற்ற டைமில் அவங்க வாய்ஸே வராது, அவ்வளோ சாஃப்டாக பேபி பேபி தான் என்ன கூப்பிடுவாங்க. அப்படிங்களா? உங்களையா? அம்மா அம்மா வந்து பையனை பேபி தான் கூப்பிடுவாங்க. ஆமாம், அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துப்பாங்க, நல்லாவே பார்த்துப்பாங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் நான் கேட்பேன், அவங்க இப்படி போகுது இப்படி நீ வா நான் இப்படி அடிக்கிறேன் டக்குன்னு திரும்பிடு அப்படி சொல்லுவேன். அதுமாரி தான் ஷார்ட்டில் போயிட்டுருக்கப்போ நான் உன்னை அடிக்க மாட்டேன்ப்பாருனாங்க, சும்மா ஆக்ஷன் நீ திரும்பிட்டு டக்குன்னு நான் அடிக்க வரப்போ நான் சும்மா திரும்பிடுனாங்க. அதே மாதிரி தான் மேலே படலை, மொத்தம் 8-9 ஆங்கிள் எடுத்தாங்க அந்த ஒரு சீனை, பட் அதிகமாக நேரம் ஆச்சுல. ஸோ அப்போ வந்து தான் டக்குன்னு சொல்ல மாட்டேன், ஒரு சீனில் வந்து இந்த சீன் இந்தந்த சீனில் தான் அடிக்கணுன்றதுலாம் இருக்குல்ல, டக்குன்னு வந்து என்னை அடிக்காமல் அது எனக்கு தெரியாமல் அடிச்சிட்டாங்க டக்குன்னு, பொள்ளிருன்னு பட்டாருன்னு எனக்கு ஐயோ அடி வாங்கிட்டு ரொம்ப கிருன்னாயிடுச்சு அப்படியே ஷார்ட்ல. இப்போ வந்துட்டு நீங்கள் வருங்காலத்தில் வந்துட்டு நான் இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி நான் வளம் வரணும், என்ன மாதிரி ரோல்ஸ் எதிர்பார்க்குறீங்க, என்ன மாதிரி டைரக்டர்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு என்ன மாதிரி டைரக்டர்ஸ் ஸ்டோரியோட வந்தால் நீங்கள் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை எனக்கு வந்து நார்மலாக மூவி பண்ண ஆசை பிடிக்கும், இந்த மாதிரி ஸ்டோரி அந்த மாதிரி ஸ்டோரி நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து நார்மலாக ஒரு கமர்ஷியல் மூவினே சொல்லலாம். கமர்ஷியல் மூவியில் எப்படி இருக்குன்னா ஒரு ஆக்ஷன் ஃபைட் எல்லாமே கலந்துருக்கும், எமோஷன், ஹாப்பி, சேடு, ரொமான்டிக்கு, ஃபைட் சீனு எல்லாமே நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுவோம். அந்த மாதிரி எல்லா டேரக்டர் கூடயும் ஒர்க் பண்ணணும்னு ஆசை தான் எனக்கு. ஸோ அதில் எந்த ஒரு மாறுபாடும். அண்ட் நெக்ஸ்ட் கேள்விக்கான ரவுண்ட் ட்ரூத் அண்ட் டேர். இப்போ மாடலிங் அண்ட் ஆக்டிங் வந்துட்டு யாராவது ஒரு ஆரம்ப புள்ளி யாராவது ஒரு தொடங்கி வைப்பாங்க, அந்த இடத்துல வந்துட்டு தொடங்கி வைப்பாங்க, அந்த இடத்துல உங்களுக்கு யார் ஆரம்பித்து வச்சாங்க, எப்போ ஆரம்பிச்சது? மாடலிங் வந்து எனக்கு ஆசை இருந்துச்சு, பட் அதுக்கான வழி வந்து நான் பிகினிங்கில் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஸ்டார்ட் அப் கம்பெனியில். அந்த அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் தான், எம்டி தான் வந்து என்னை இது பண்ண சொன்னார், நீயே வந்து மாடல் இது பண்ணப்பா
ட்ரை பண்ணலாம் நல்லா இருக்கும்ன்றதுனால. அதுக்கப்புறம் தான் நானே வந்து சரி சும்மா சாம்பிள் டெக்ஸ் ஷூட்லாம் பண்ணி பார்க்கலாம், டெஸ்ட் ஷூட்லாம் பண்ணி பார்க்கலான்னு. ஓகே நல்லா இருந்துச்சு, அவங்களுக்கும் நல்லா பிடிச்சிருந்து, பிகாஸ் நமக்கு பிடிக்கிறத விட அவங்களுக்கு நல்லா வரணுன்றதுனால அவங்களுக்கு ஆடு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நான் ஓனாக க்ரியேட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஷூட் பண்ணும்போது வந்து எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, ரொம்ப சேலஞ்சிங்கான சீன்ஸ் எல்லாம் நமக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி சேலஞ்சிங்கான சீன் இதுவரையுமே நீங்கள் பண்ண சீரியல்ஸில் ஒரு பயங்கரமான ஒரு சீன் இருக்குது. என்னென்னா வந்து ரன்னிங் சேசிங் சீன் தான் நான் சொல்லுவேன். ஷூட் பண்ணோம் வந்து என்ன, அதான் என்ன அடைச்சி எனக்கு கடத்தி அடைச்சி வச்சுருப்பாங்க. அது கொடைக்கானல், அந்த கேசிப்பட்டின்ற ஊரில் ஷூட் பண்ணது. ஷூட் கொடைக்கானல் தான் மேக்ஸிமம் எடுத்தாங்க அந்த 2 days. அதுக்கப்புறம் வந்து அந்த ஓடுற சீன்லாம் ரொம்ப எதிர்பார்க்கலை, அந்த அந்தளவுக்கு நான் ஓடுவேன்றது எதிர்பார்க்கலை. ஏன்னா வந்து ரொம்ப இந்த செங்குத்தாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மலை பிரதேசம் அந்த கொடைக்கானலில், அந்த அப்படி கீழே இறங்கும், அதில் கீழே இறங்கி ஓடணும், எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்காது வேற, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என் கூட பின்னாடி இவர் ஓடும், என்னை துரத்திட்டு வருவார் சபரி அண்ணன், அவர் துரத்திட்டு வருவார், காலில் பிரேக்கே இருக்காது, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓடுற சீன்லாம் ரொம்ப கஷ்டமாக, காலில் 2-3 சின்ன சின்ன காயெல்லாம் வந்திருக்கு. நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ஆக்டிங் சீரியல்ஸில் வந்துட்டு ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொரு வெஞ்சர்ஸ்குள்ளே போகணுன்ட்டு ஆசை இருந்திருக்கா? தட் இஸ் டைரெக்ஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை ப்ரொடக்ஷன் சைடில் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எனி திங், இந்த மாதிரி ஆசைகள்லாம் இருக்கா உங்களுக்கு? இதெல்லாம் ஃப்யூச்சரில் எதிர்பார்க்கலாம் உங்ககிட்டருந்து. டேரக்டர் திருச்செல்வம் சார் டைரக்ட் பண்ணுறத பார்த்து எனக்கே ஆசை வந்துச்சு, இப்படி நம்ம டைரக்ட் போகலாமா, டைரக்ஷன் சைட் போகலாமா, போகலாமான்றதோட அது நல்லா இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா டைரக்டர்ஸ்க்கும் டென்ஷனு நல்லா சீன் வரணும்னு இருக்கும், அது ரொம்ப வந்து ரொம்ப அது இது பண்ணாமல் ரொம்ப மைண்டில் ப்ரெஷர் ஏற்றிக்காமல் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் ப்ரெஷர் எல்லாருக்கும் டைரக்டர்ஸ்க்கும் ஏறும். ரொம்ப அழகாக கொண்டு போவார் சார், அதனால நான் வந்து ஆசைப்படுவேன், ஓகே டைரக்ஷன் நல்லா இருக்கே. நான் அவர் பண்ணுற, ஏன்னா ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்கன்னா நான் அவங்கள மட்டும் வாட்ச் பண்ண மாட்டேன், டைரக்டர் சார் என்ன பண்ணுறாரு, எப்படி எல்லாரையும் இது பண்ணி போ நிற்க வைக்கிறாரு, பார்க்குறாரு, டைலாக் சொல்லித்தராரு, நான் டைரக்ட் சாரே வாட்ச் பண்ணுவேன். என்னோடய சீன் இல்லைனாலும் நான் டைரக்ட் சார் போய் நின்று வாட்ச் பண்ணுவேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், சார் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாம் பிடிக்கும். ஸோ நைஸா, நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ரோல் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி நான் வளம் வந்தால் நல்லாயிருக்கும்னா எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க? பிஸ்னஸ் மேன்லாம் வந்து வீட்டையும் பார்த்துப்பாங்க, அட் அ டைம் வந்து இந்த சர்வே நல்லா சர்வே பண்ணுவாங்க, அந்த ப்ராஃபிட் பார்க்குறதுலையும் சரி நல்லா சர்வே பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்தமாரி கேரக்டர்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும் சினிமாவில், பிஸ்னஸ் மேனாக அது மாதிரி, சரி ஓகே காரில் வந்து யாருங்களா கோட் ஷூட்லாம் போட்டுக்கணும் ஜாலியாக, இந்த ஒன்று ஒரு டென்ஷன் ஒரு டென்ஷன் இருக்கும், அதை தாண்டி முன்னாடி லேப்டாப் வச்சுன்னு ஒர்க் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக இருக்கலாம். பாசிட்டிவாகவும் கமெண்ட் சொல்லுவாங்க, நெகட்டிவாகவும் கமெண்ட் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க கிரிட்டிசிசமை, இல்லைனா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எப்படி எடுத்துப்பீங்க? எப்படின்னா வந்து நமக்கு வந்து ரெண்டு வரும் எப்பயுமே, இந்த அப்ரிசியேஷனும் கிடைக்கும் கிரிட்டிசிசமும் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் ஈஸியாக சொல்லிடுவாங்க, ஏன் என்னையே சொல்லியிருக்காங்க, இவன் என்னையே சொல்லியிருக்காங்க, எப்படின்னா இவன் வந்து இந்த வாய்ப்பு ஈஸியாக அவனுக்கு கிடச்சிருச்சு, கஷ்டப்படாமே வந்துட்டான் அவன், அவ்வளோ ஈஸியாக வந்துட்டான், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அவனுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சுன்றதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா வாய்ப்புன்றது அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் கிடைக்காது, அதுக்கு வெயிட் பண்ணணும், அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் அவனுக்கு மட்டும் தான் தெரியும், நைட்லாம் தூக்கம் வராது, எத்தனை ஆஃபீஸ் ஏரியும் இறங்கியிருப்பான், ஆடிஷன்லாம் போயிட்டு வந்திருப்பான், ஃபோட்டோஸ் கொடுத்துருப்பான், நைட்லாம் தூங்காமல் டிப்ரெஷன் ஆகி வீட்டில் கூட அவன் சொல்ல மாட்டான் அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்றதுலாம். அதனால் இப்படியும் சொல்லுவாங்க நிறைய பேர், நம்மளை அப்ரிஷியேட் அப்போ கிரிட்டிசிசமும் பண்ணுவாங்க அப்ரிசியேஷனும் பண்ணுவாங்க. இந்த வந்து இந்த கிரிட்டிசிசம் பண்ணுறாங்களா, அதில் வந்து இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுறது நான் எப்பயுமே பார்ப்பேன், உள்ளே எடுத்துக்க மாட்டேன், கிரிட்டிசிசம் பண்ண இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுலேன். இந்த அப்ரிசியேஷன் பண்ணுறாங்களா, அதில் வந்து இந்த காதுக்கு மட்டுமே வச்சுக்கிறது நல்லது, ஏன்னா காதுக்கு மேலே அந்த நம்ம ஹெட்டுக்கு கொண்டு போவாங்க, ஹெட்டுக்கு கொண்டு போனால் அந்த தலைக்கு ஏறிச்சுன்னா அந்த நம்ம ஜேர்னி பிரேக் ஆகிடும், அதெல்லாம் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், ரெண்டுத்துலேயும் அந்த ஈவனாக நம்ம டேலி பண்ணுறது நல்லது. டேர்க்கான க்வெஸ்சன் வந்துட்டு, எதிர்நீச்சல்லேருந்து ஒரு மோனோலாக் வந்து எங்கள் ஆடியன்ஸ்க்காக. ப்ரோ நான் இவளை வந்து 6 months சின்சியராக லவ் பண்ணுறேன், ஆனால் வந்து எனக்கு நேற்று தான் தெரிய வந்துச்சு இவள் என்னோடய மாமா பொண்ணுன்னு, பட் எனக்கு ரொ கேட்டனே அது வந்தனே ரொம்ப நான் ஷாக் ஆகிட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் வந்து ஃப்யூச்சரில் அஞ்சனாவை நான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாலும் எங்கள் அம்மா ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க அஞ்சனாவை, ஏன்னா உங்கள் ஃபேமிலியே ஆகாது அவங்களுக்கு, அவங்க ரொம்ப அஞ்சனாவை கொடுமைப்படுத்தினா எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இதெல்லாம் இந்தமாரி பிரச்சனை, அப்புறம் உங்களுக்கும் நிறையா தொந்தரவு பண்ணுவாங்க, அடியாட்களை வச்சு மிரட்டுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, சும்மா விட மாட்டாங்க, அதனால தான் நான் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கேன், இல்லைனா நான் எப்பயோ ஸ்டெப் எடுத்திருப்பேன். அண்ட் திஸ் ஆர் தட் கவுனர் ரவுண்டு நம்ம போயிடலாம், பார்க்கலாம் வாங்க என்ன சொல்கிறாருன்ட்டு.
ஸ்கிரிப்டட் ஷோஸ் ஆர் ரியாலிட்டி டிவி? ரியாலிட்டி டிவி. லீட் ரோல்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் ரோல்ஸ்? இப்போதைக்கு சப்போர்ட்டிங் ரோல்ஸ். மெத்தட் ஆக்டிங் ஆர் இம்ப்ரோவைசேஷன்? இம்ப்ரோவைசேஷன். ஹிஸ்டாரிக்கல் டிராமாஸ் ஆர் மாடர்ன் ஸ்டோரிஸ்? மாடர்ன் ஸ்டோரிஸ். தியேட்டர் பிளேஸ் ஆர் டிவி சீரியல்ஸ்? தியேட்டர் பிளேஸ். மெமரைசிங் லைன்ஸ் ஆர் ப்ராம்ப்டிங்? மெமரைசிங் லைன்ஸ். சீரியல் டிராமா ஆர் காமெடி ரோல்ஸ்? சீரியல் டிராமா. ஒர்க்கிங் வித் நியூ டைரக்டர்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டர்ஸ்? போத். ஆக்டிங் இன் அடாப்டேஷன்ஸ் ஆர் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ஸ்? ஒரிஜினல் ஸ்கிரிப்ட். பர்ஃபார்மிங் ஸ்டன்ட்ஸ் ஆர் ரிலேயிங் ஆன் ஸ்டன்ட் டபுள்ஸ்? பர்ஃபார்மிங் மெத்தட். ஆக்டிங் ஒர்க் ஷாப்ஸ் ஆர் ஆன் தி ஜாப் லேர்னிங்? ஆன் தி ஜாப் லேர்னிங். கேரக்டர் டிரிவன் பிளாட்ஸ் ஆர் ஆக்ஷன் டிரிவன் பிளாட்ஸ்? ஆக்ஷன். இன்டோர் செட்ஸ் ஆர் அவுட்டோர் ஷூட்ஸ்? அவுட்டோர் ஷூட்ஸ். பீரியோடிக் காஸ்டியூம்ஸ் ஆர் கான்டெம்பரரி வார்ட்ரோப்? பீரியோடிக். இன்டென்ஸ் ரிஹர்சல்ஸ் ஆர் ஸ்பான்டேனியஸ் பர்ஃபார்மன்சஸ்? Before rehearsal. Silent scenes or dialogue heavy scenes? Dialogue heavy scenes. Monologues or dialogues? Dialogues. Filming in familiar locations or new places explore panna romba pidikuma? New places explore panna romba pidikum. Long running serials or short serials? Long running serials.